நம்மாழ்வார் தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி ஏரியில் இளங்காடு என்னும் கிராமத்தில் ஏப்ரல் 6ஆம் தேதி 1938ஆம் ஆண்டு பிறந்தார். இவரின் தந்தை கோவிந்தசாமி, தாய் அரங்கநாயகி என்ற குங்குமத்தால் ஆவார். இவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் விவசாயத்தில் இளங்கலை பட்டம் பெற்றவர். 2007ஆம் ஆண்டு காந்தி கிராம பல்கலைக்கழகம் இவருக்கு அறிவியலில் மதிப்பெறு முனைவர் பட்டம் தந்தது. 1960ஆம் ஆண்டு கோவில்பட்டி மண்டல மலைப்பெயர் ஆய்வகத்தில் ஆய்வு உதவியாளராக பணியாற்றினார். பிறகு 1963ஆம் ஆண்டு முதல் 1969ஆம் ஆண்டு வரை இவர் மண்டல விவசாய ஆராய்ச்சி நிலையத்தில் வேலை செய்தார். ஜப்பானிய சிந்தனையாளரால் ஈர்க்கப்பட்டு இயற்கை அறிவியலாளர் ஆனார் நம்மாழ்வார். அதற்கு பிறகுதான் இயற்கை விவசாயம் எவ்வாறெல்லாம் அழிந்து போகிறது என்பதை உணர்ந்து பல எதிர்ப்பு போராட்டங்களை முன்னெடுத்தார் நம்மாழ்வார். நம்மாழ்வாரின் எதிர்ப்புகள்: பூச்சிக்கொல்லி மருந்துக்கு எதிராக, மீத்தேன் வாயு திட்டத்துக்கு எதிராக, மரபணு சோதனைகள், பீடி கத்திரிக்காய்களுக்கு அனுமதி, வெளிநாடுகளிலிருந்து உணவு தானியங்கள் இறக்குமதி, விவசாய நிலங்களை வேறு நோக்கத்திற்காக பயன்படுத்துதல் என அனைத்தையும் எதிர்த்தார் நம்மாழ்வார். நம்மாழ்வாரின் களப்பணி: சுனாமியால் பாதிக்கப்பட்ட நாகப்பட்டினம் மாவட்ட நிலங்கள் சீரமைப்பு, இந்தோனேசியாவில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட பகுதியில் 30 மாதிரி பனைகள் அமைத்தல், 60க்கும் மேற்பட்ட கரிம விவசாய பயிற்சி மையங்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் நிறுவினார், மீத்தேன் எடுக்க எதிர்ப்பு தெரிவித்து உண்ணாவிரதம் இருந்தார், தமிழின வாழ்வில் பல்கலைக்கழகம் அமைப்பு தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் கருத்தரங்கம் பயிற்சி வகுப்புகளும் நடத்தினார், பேரிகை என்ற இயற்கை உளவாண்மை வாழ்வியல் என்ற மாத இதழை வெளியிட்டார். நம்மாழ்வாரின் நடைபயணம்: 1998ஆம் ஆண்டு கன்னியாகுமரி முதல் சென்னை வரை சுதேச பயிற்சி வளர்ப்பு முக்கியத்துவம் குறித்து பிரச்சாரம், 2002 25 நாட்கள் பாத யாத்திரை, ஈரோடு மாவட்ட அங்க வேளாண்மை பிரச்சாரம், 2002 இயற்கை உளவாண்மைக்காக பவானி சாகர் அணை முதல் கொடுமுடி வரை 25 நாட்கள் நடைபயணம் மேற்கொண்டார், 2003 பூம்புகார் முதல் கல்லணை வரை 25 நாட்கள் கரிம வேளாண்மையின் முக்கியத்துவம் குறித்து பிரச்சாரம். நம்மாழ்வார் உருவாக்கிய அமைப்புகள்: 1979 குடும்பம் என்ற அமைப்பு, 1990 லீசா நெட்வொர்க் என்ற அமைப்பு, பிறகு 1990 மலைக்கான டெக்னாலஜிக்கல் நிறுவனம், இந்திய அங்க வேளாண்மை சங்கம், நம்மாழ்வார் உயிர் சூழல் நடுவம் என்ற அமைப்பு, தமிழின வாழ்வில் பல்கலைக்கழகம் ஆகிய அனைத்தும் அமைத்தார் நம்மாழ்வார். நம்மாழ்வார் படைப்புகள்: தாய்மண் பாடநூல், உழவுக்கு உண்டு வரலாறு நூல், தாய்மண்ணே வணக்கம் என்ற புத்தகம், நெல்லை காப்போம் என்னும் நூல், இனி விதைகளே பேராயுதம் எனும் புரட்சி நூல், நோயினை கொண்டாடுவோம் எனும் விழிப்புணர்வு நூல், எந்நாட்டுடைய இயற்கையே போற்றி எனும் நூல், மரபை அளிக்கும் மரபணு மாற்று விதைகள் விழிப்புணர்வு நூல், களையெடு உணர்ச்சி நூல் எனும் படைப்புகளை படைத்தவர் நம்மாழ்வார். நம்மாழ்வார் பெற்ற விருதுகள்: தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இவருக்கு சுற்றுச்சூழல் சுடரளி விருதினை வழங்கியது, திண்டுக்கல்லை சேர்ந்த காந்தி கிராமப்புற நிறுவனம் இவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கியது. நம்மாழ்வாரின் இறப்பு: இவர் டிசம்பர் 30ஆம் தேதி 2013ஆம் ஆண்டு பட்டுக்கோட்டை அருகே அத்திப்பட்டி பகுதியில் மீத்தேன் வாயு திட்டத்தை எதிர்த்து போராட்டம் நடத்த சென்ற போது உடல்நிலை குறைவால் உயிரிழந்தார் நம்மாழ்வார். நண்பர்களே, இன்னைக்கு நம்மாழ்வாரின் வாழ்க்கை வரலாறு பற்றி கேட்டீங்களா? பிறப்பு முதல் இறப்பு வரை இயற்கை விவசாயத்தை நேசித்தவர் நம்மாழ்வார். இன்றைய நாளில் இதை அனைவருக்கும் நினைவுபடுத்துவோம், இயற்கையை காப்போம், விவசாயத்தை